வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. ஊதிய உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, தொடர்ந்து 3வது நாளாக போராட்டம் நீடிக்கிறது, அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஏதாவது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறதா, நோயாளிகளின் நிலை எப்படி இருக்கிறது, விரிவான விவரம்? கௌதமி, பெரிய உலகத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருக்கு. இந்த மருத்துவமனையில பாத்தோம்னா QPMS என்ற நிறுவனத்தின் சார்பாக வந்து ஒப்பந்த பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வராங்க. கிட்டத்தட்ட 80 பேர் இப்படி பணியாற்றி வராங்க. இதுல பாத்தோம்னா துப்புரவு, பாதுகாவலர் மற்றும் வந்து சமையல் உள்ளிட்ட மருத்துவமனையுடைய அத்தியாவசிய பணியில் இவங்க ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில தங்களுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளாக குறைவாக சம்பளம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், அதாவது தேனி மாவட்ட நிர்வாகம் வந்து குறைந்தபட்ச ஊதிய உயர்வு ஊதியம்னு பார்த்தோம்னா 609 ரூபாய் கொடுக்கணும், ஆனா தங்களுக்கு 285 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டு வருது என்றும், மேலும் பார்த்தோம்னா விடுமுறை, வார விடுமுறை அளிக்காமல் விடுமுறை எடுக்கும் நாட்களுக்கு வந்து ஒப்பந்த நிறுவனம் வந்து தங்கள் சம்பளத்தை பிடித்துக் கொள்வதாகவும், மேலும் பார்த்தோம்னா கொரோனா காலகட்ட நிதியாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் அரசு அறிவித்துள்ள போதிலுமே வந்து தங்களுக்கு அந்த தொகை வழங்கவில்லை உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முன்தினம் இருந்து முதல் இவங்க வந்து மருத்துவமனை வளாகத்துல வந்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்களிடம் பார்த்தோம்னா தேனி மாவட்ட மருத்துவ பணி இணை இயக்குநர் மற்றும் வந்து மருத்துவமனை நிர்வாகம், காவல்துறையினர் மற்றும் வந்து அந்த ஒப்பந்த நிறுவனம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய போதிலுமே பார்த்தோம்னா தங்களுக்கு உரிய 7 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் சொல்லியிருக்காங்க. இவர்களின் போராட்டத்தில் பார்த்தோம்னா மருத்துவமனையில் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, சுகாதார பணிகள் மேலும் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா உள்நோயாளிகள் தங்கியுள்ள வார்டுகளில் வந்து அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யத்தர முடியாத சூழல்லா இருக்கு. மருத்துவமனையில பல்வேறு இடங்களில் வந்து சுகாதாரமற்ற சூழல் தான் நிலவி வருகிறது. தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் 3வது நாளாக இன்று போராடி வருகிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.